தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்று நம் தவமே தமிழ் சேனலில் சமுதாய சிந்தனையுடன் நம் நாளை தொடங்குவோம். எழுத்தாளர் திருமதி சரஸ்வதி சிவசண்முகம் அவர்களின் சமுதாய சிந்தனை பதிவு இதோ உங்களுக்காக. ஒளி வடிவில் அளிக்கும் நான் சத்யா ஸ்ரீதர். சமுதாய சிந்தனை பதிவின் தலைப்பு மரணித்தும் மரணிக்காத மனிதம். ஓர் ஏகாந்த பொழுதில் மொட்டை மாடியில் சுவற்றில் சாய்ந்து என் வாழ்வை சற்றே பின்னோக்கி பார்க்கிறேன். இந்த 35 வருடங்களில் மனித வாழ்க்கையில்தான் எத்தனை இடர்பாடுகள், புயல், வெள்ளம், சுனாமி, புதிதாக இப்போது பெருந்தொற்று கொரோனா, இதையெல்லாம் மக்கள் வென்று வந்தார்கள் என்றால் எத்தனை நல்ல உள்ளங்களின் அன்பும் கருணையும் உதவும் கரங்களும் இல்லாமல் இது அனைத்தும் சாத்தியம்தானா? இது புண்ணிய பூமி, புண்ணியர்கள் வாழ்ந்த பூமி. இங்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நாம் வென்று விடுவோம் என்று பெருமிதத்தோடு நினைத்து கொண்டிருந்த போது பின்னால் இருந்து கலகலவென சிரிப்பொலி. சட்டென்று திரும்பினேன். என் எதிரில் சுவற்றின் மீது பறவை கூட்டம், கிளி, மைனா, சிட்டுக்குருவி, காக்கை, புறா, இன்னும் எத்தனை பறவைகள். ஓ, பறவைகள் மாநாடா, புன்சிரிப்போடு அவர்களை பார்த்தேன். ஒரு ஏளன சிரிப்போடு என்னை பார்த்து கேட்டது கிளி, அன்பு கருணை மனிதநேயம் என்கிறாய். 6 வயது 2 வயது குழந்தை என்று கூட பாராமல் அவர்கள் வாழ்வை சூறையாடுவதா? சொந்த மனைவியை பாம்பை விட்டு கடிக்க வைத்து கொள்வதையா? பணத்திற்காக உறவுகளுக்குள் வெட்டு குத்து? தான் நல்ல நிலைக்கு வந்ததும் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் விடுவது, மூத்தோர் சொல் கேட்பதில்லை, இங்கு யாருமே பெரியவர்களை மதிப்பதில்லை, இங்கு யாருக்கும் பெற்றவர்களை பேணி காப்பதற்கோ அவர்களிடம் சற்று நேரம் நின்று பேசவோ சிறிது நேரமில்லை. உன் தாத்தனிடம் உன் தகப்பனிடத்திலும் கேட்டுப்பார் வாழ்வு என்பது யாதென. இப்படி கூறிவிட்டு இனியாவது விழித்துக்கொள், முடிந்தால் பிழைத்துக்கொள் என்று கூறிவிட்டு அத்தனை பறவைகளும் சிறகடித்து பறந்தன. சட்டென கண் விழித்தேன். ஓ, கனவா? குழம்பிய மனதோடு எழுந்து என் அன்றாட வேலைகளை துவங்கினேன். சற்றே உடலும் மனமும் சோர்விற்றிருந்தது. காற்றாட வாசலில் வந்து நின்றேன். எதிர் வீட்டு மஞ்சு, என்ன உடம்புக்கு சுகமில்லையா? ஏன் முகம் வாடியிருக்கிறது என்றாள். ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு உள்ளே வந்தால் கணவர் கரிசனத்துடன், போட வேண்டிய மாத்திரைகள் சரியாக போட்டாயா என்றார். மகன் பக்கத்தில் வந்து இரு தோள்களிலும் கை வைத்து, மா என்னாச்சு, டாக்டர்கிட்ட போலாமா என்றான். வேலைக்கு வந்த வேலைக்காரியோ, அக்கா ஏன் டல்லா இருக்க, உனக்கு சமையல்ல ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா என்றாள். தொலைபேசியில் அக்கால் அண்ணன்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்ற விசாரிப்பு வேறு. அப்போதுதான் நினைத்தேன், மனிதம் மரிக்கவில்லை, ஏதோ ஒரு சிலரால் மரணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த சமுதாயத்தில் ஆங்காங்கே சில சீர்கேடுகள் நடைபெறுகிறது. நாம் அனைவரும் மனிதம் காப்போம் என்ற ஆழமான சிந்தனையுடன் முடிவடைகிறது இந்த பதிவு. நன்றி. எழுத்தாளர் திருமதி சரஸ்வதி சிவசண்முகம் அவர்களே. தவமே தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.